என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நாம் இன்றைக்கி வியாழக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும், சென்னை எம்எம்டி காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி, கும்முடி பூண்டி ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலயத்திலையும் இன்றைக்கி மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். இந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு தான் முதல்ல வேண்டிக்க போகிறேன். ஏன்னா கடன் பிரச்சனையால் பல சாய் பக்தர்கள் துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி அப்பா கிட்டே நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த குழப்பம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. சாயண்ணா பாபாவோட மகா சமாதி அடைஞ்சதுனால எப்போ சாயண்ணா பாபாவோட மகா சமாதி முடிஞ்சிடுச்சா? இப்போ கூட என்ன கேட்குறாங்க, ஏன்னா அக்டோபர் 15 போயிடுச்சே சாயண்ணா அப்படின்னாங்க. பாபாவோட மகா சமாதி தினம் ஏன் விஜயதசமிக்கு நாம் அனுஷ்டிக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மளுடைய துவாரகமாயிலையும் பாபாவோட மகா சமாதி அன்னைக்கு 22, 23, 24 விஜயதசமி அன்னைக்கு மிக சிறப்பான பூஜையோடு, மிக சிறப்பான அன்னதானத்தோடு, குழந்தைகளோடு நாம் அன்றைக்கி பிரார்த்தனையோடு அவர் நடக்க போகிறோம். 22ஆம் தேதியும் நடக்கும். 24ஆம் தேதி குழந்தைங்களோட மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். ஏன் விஜயதசமியை தேர்ந்தெடுத்தோம் அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு சச்சரித்திலே நான் அதில் தான் சொல்கிறேன், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சச்சரித்தை தெளிவாக படிங்க. ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் சும்மா அக்டோபர் 15 பாபாவோட மகா சமாதி தினம் சொல்லி சொல்லி அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. மக்களுக்கும் தெரியவில்லை உண்மையிலே அவங்க சச்சரித்தெல்லாம் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு தெரியல. அவங்களாம் ஏதோ ஒன்று பாபா மகா சமாதி தினம்னு போடுறது. ஏன் விஜயதசமிக்கு என்பதை நாம் இப்போ சச்சரித்தை படிக்கலாம். ஏன்னா சச்சரித்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெளிவாக உண்மையாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சச்சரித்தம் தான் நமக்கு தெய்வ வாக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அத்தியாயம் 42 பக்கம் 399 பக்கம் முன்பே உணர்த்திய குறிப்புகள். வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றி கதைகளை கேட்டார்கள். அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28ஆம் தேதி லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்களுக்கு இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அதனால் 4 பலவீனமானார். 17வது நாளன்று, அதாவது 1918 அக்டோபர் 15ஆம் தேதி மாலை சுமார் 2:30 பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாதா சாஹிப் கபர்டேக்கு பேராசிரியர் நார்கேயன் 1918 நவம்பர் 5ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதத்தின் சாய் லீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் 78 பார்க்க, இதற்கு 2 முன்னர், அதாவது இதற்கு 2 முன்னர் 1916 பாபா தாம் இயற்கை ஏவியதை பற்றி குறிப்பு ஒன்றை கொடுத்தார். அதனால் அதை அப்போது அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1916 தாம் இயற்கை ஏவியதை பாபா குறிப்பில் உணர்த்தியிருப்பார். அன்றைக்கு விஜயதசமி, அதாவது 1916 அன்று அன்றைக்கு அவர் விஜயதசமி மாலையில் மக்கள் ஷிமோல்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல், அந்த ஊரில் ஷிமோல்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல், திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோப ஆவேசமடைந்தார். தமது தலையணி, கப்பினி, லங்கோடா முதலவை எல்லாம் கழற்றி எரிந்து அவருக்கு முன்னால் உள்ள துணி எரிந்து கொண்டிருந்தது. அந்த துணியில் தன்னுடைய துணிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். அந்த தீ மிகுந்த ஒளியுடன் எரிந்து பிரகாசமாக தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் நின்றிருந்தார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்விழிகளே, இப்போது என்னை நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லீமா என்று தீர்மானியுங்கள் என்று உரக்க கூவினார். எல்லோரும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை. வினோத நிகழ்ச்சி ஏற்பட்டது. பின்னர் நெருங்க பயம். கொஞ்ச நேரத்துக்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி சிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோட்டை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம்! இன்றைக்கு ஷிமோல்கன்
தசரா விடுமுறை என்றார். பாபா தனது சர்க்காவை தரையில் ஓங்கி அடித்து, இது என்னுடைய ஷிமோல்கன் என்றார். இரவு 11 மணி வரை சாந்தமடையவில்லை. அன்று சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயமடைந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின் பாபா தனது சாதாரண நிலைக்கு திரும்பினார். வழக்கம்போல் உடை அணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வத்திலும் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தனது வாழ்வின் எல்லையை கடப்பதற்கு சமயம் உரிய சமயம் என்று கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மற்றொரு குறிப்பிலும் பாபா இதை உணர்த்தினார். ஒரு குறிப்பில் 2வது குறிப்பிலும் தசராவை பற்றி சொல்வார், அதாவது விஜயதசமி பற்றி சொல்வார். ராமச்சந்திரா தாத்தாயா பாட்டீலின் மரணத்தை தவிர்த்தார். இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திரா பாட்டீலுடன் தீவிர காய்ச்சல் கண்டு அவர் பெரிதும் துன்பமடைந்தார். அவர் எல்லாவித சிகிச்சைகளும் கையாண்டு குணமேதும் காணாமல் தனது வாழ்வின் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார். பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணைக்கு அருகில் நின்றார். பாட்டீல் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கையையும் நான் இழந்துவிட்டேன், நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார். கருணையுள்ள பாபா, கவலைப்படாதே, உன்னுடைய மரண ஓலை வாபஸ் பெறப்பட்டு கொல்லப்பட்டு விட்டது, நீ விரைவில் குணமடைவாய். ஆனால் தாத்தாயா பாட்டில் குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் சக வருடம் 1918 விஜயதசமி அன்று மரணமடைவான். யாருக்கும் இதை வெளியிடாதே, அவனுக்கும் இதை சொல்லாதே என்றார். ஏனென்றால் பயங்கரமான அளவுக்கு அவன் பீதி அடைவான் என்றார். ராமச்சந்திர தாதா சுகமடைந்தார். ஆனால் தாத்தாயாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார். ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும், 2 ஆண்டுகளில் தாத்தாயா மரணமடைவார் என்பதையும் குறித்துமே பாபா பாலசிம்பி தையல்காரர் என்பவரை தவிர வேறு எவருக்கும் இந்த குறிப்பை கூறாமல் ரகசியமாக காத்திருந்தார். ராமச்சந்திர தாத்தா, பாலாசிம்பே என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தாயாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருந்தனர். ராமச்சந்திர தாத்தா படுக்கை வீட்டில் நீங்கி நடமாடத் தொடங்கினார். காலம் வேகமாக சென்றது. சக வருடம் 1918 புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வரத் தொடங்கியது. பாபாவின் கூற்றுப்படியே தாத்தாயா காய்ச்சலால் படுத்த படுக்கையானார். எனவே அவரால் பாபாவின் தரிசனத்துக்கு வர முடியவில்லை. பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது. பாபாவிடம் தாத்தாயாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. தாத்தாயாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது. அவரால் அசையக்கூட முடியவில்லை. எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். பாபாவின் கஷ்டமான நிலை அதே அளவு வளர்ந்தது. முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது. ராமச்சந்திர தாத்தாவும் பாலசம்பியும் தாத்தாவை பற்றி பயங்கரமான அளவுக்கு பீதி அடைந்தனர். பாபா முன்னுரைத்தபடி தாத்தாயாவின் முடிவு வந்துவிட்டது என்று எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வேர்க்க தொடங்கியது. விஜயதசமியும் வளர்ந்தது. தாத்தாயாவின் நாடி மெதுவாக அடிக்கத் தொடங்கியது. விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. தாத்தாயா பாட்டில் பிழைத்து கொண்டார். அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார். ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது. பாபா தாத்தாயாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினார். அவர் அங்கனம் செய்தாரா? அவர் வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகும். அவருக்கு மட்டுமே அது தெரியும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதிலாக தாத்தாயாவின் பெயரை போட்டு குறிப்பு தன்றார் என்றே தோன்றுகிறது. இப்படி 2 நிகழ்ச்சி மூலமாக பாபா நமக்கு தன்னுடைய மரணத்தை பற்றி, நான் என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு என் உடலிலிருந்து இந்த உயிர் பிரிஞ்சு போகும் என்பதை உணர்த்தியிருக்கிறார். விஜயதசமி தான் நான் இந்த எல்லையை தாண்டுவேன்னு சொன்னார். ஒரு நேரத்தில் தாத்தாயா பாட்டில் மரணமடைவதை பற்றி சொன்னார். ஆனால் அவர் மரணமடையில, அந்த தேதியில் பாபா தான் தான் உயிரை விட்டு இருந்தார். இந்த 2 நிகழ்ச்சிகளுக்காகத்தான் பாபாவோட மகாசமாதி தினம் எப்போ என்று எப்போ வந்தாலும், இப்போ இந்த வருடம் வந்து 24ஆம் தேதி,
அடுத்த வருடம் எப்போ விஜயதசமி வருகிறதோ அன்றைக்குத்தான். எனவே நீங்கள் எப்பயுமே தெளிவாருங்க, அக்டோபர் 15 என்பது நாள் கணக்கை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா பாபா நாள் கணக்கில் சொல்லலை, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக கேட்கணும். விஜயதசமி தான் சொல்லுவார், எல்லா நேரத்துலையும் விஜயதசமி தான். எனவே விஜயதசமி அன்று தான் பாபாவுடைய மகா சமாதி அடைஞ்ச தினமாக நாம் இதுவரையிலும் சிறடியிலும் சரி எல்லா பாபா கோயிலும் அதான் கொண்டாடுறாங்க. மற்றபடி அக்டோபர் 15 ஏன்னா சயனா 2:30 வந்து உட்காந்து வேலைக்கு ஏற்றின சயனா, அது அப்படி தானே சயனா, நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க சயனான்றாங்க, அது எல்லாமே வேண்டாம் அப்படி நம்ம தவ. ஏன்னா பாபாவோட மகா சமாதி தினம் என்னைக்குன்னு பார்க்கக்கூடாது. அவர் என்னைக்கு வாயில் அவர் வாயால் சொன்னார், நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நாள் விஜயதசமி, அன்றைக்குத்தான் நாம் பாபாவோட மகா சமாதி தினமாக இதுவரையிலும் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பாபாவோட மகா சமாதி தினத்தை பற்றி மிக தெளிவான விளக்கம் சச்சரித்திலேருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இனி எந்த குழப்பமும் இருக்காது. நாம் என்ன செய்யணும், இந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல, மகா சமாதி தினத்தன்று நாம் வீட்டில் என்ன செய்யணும், அதற்கான பதில் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும். நாளைக்கு காலையில் பாருங்கள், கண்டிப்பாக பாபா மகா சமாதி தினத்தில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, அதை செஞ்சால் பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், உண்மையில் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சியான நாள் நாளைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓம் சாயராம். இன்றைக்கி உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க, சிறப்பான அன்னதானம் தலைவரும் நம்ம துவாரகமாய ஆலயத்திலும் இந்த மிக சிறப்பான அன்னதானத்தோடு பாபாவோட மகா சமாதி தினத்தன்று நடைபெறுகிறது. அது குழந்தைங்களுக்கு வேண்டிய பரிசு பொருட்களும் நிறையா இருக்குது. நீங்கள் யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்மளுடைய கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு பரிசு பொருள் வாங்கி தருவதற்கோ எதற்காவதற்கு உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பங்கோடு இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறும். ஓம் சாயராம். அல்லாஹ் மாலை.